அன்பிற்குரிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் டேர்ம் செவன்த் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். ஆன்சர் வித் கீயோடு நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் டெசிமல் கொடுத்துருக்கு, அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளேஸ் வேல்யூவாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் 320.157, செகண்ட் சம் 103.709, தேர்ட் சம் 4.003, ஃபோர்த் சம் 360.803. இந்த சமுக்கு பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் ஆன்சர் கீ வருது பார்த்தீங்களா. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். செகண்ட் சம் ரைட் த டெசிமல் நம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் பிளேஸ் வேல்யூ டேபிள். பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன டெசிமல் ஃபார்ம் எழுதணும். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். சரிங்களா, பாருங்கள், இதுக்கான ஆன்சராக அடுத்த ஸ்லைடு வருது பாருங்கள். பார்த்தீங்களா, இதை பார்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். தேர்ட் சம் ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் த பிளேஸ் வேல்யூ டேபிள். இதனுடைய ஆன்சர் கீ அடுத்த ஸ்லைடில் வரும். அதே மாதிரி ஃபோர்த் சம் பாருங்கள், ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல் நம்பர்ஸ். இதில் ஃபோர்த் சம்மில் கொடுத்துருக்குற அஞ்சு சம்முக்கும் தேர்ட் சம்மில் கொடுத்துருக்குற அஞ்சு சம்முக்கும் ஆன்சர் பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் வருது பார்த்தீங்களா. ஓகே, இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னா ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம அஞ்சாவது சம் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் டு டெசிமல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏழு சம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏழு சம்மையும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது போலவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சம் பாருங்கள், ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் மூணு சம் கொடுத்துருக்கேன், அந்த மூணு சம்மையும் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அடுத்து ஏழாவது சம் பாருங்கள், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் ஆஸ் ஃப்ராக்ஷன் இன் லோயஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுல மூணு சம் கொடுத்துருவோம், அந்த மூணு சம்மையும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அடுத்த ஸ்லைடில் ஐந்தாவது சம்மு ஆறு ஏழு இந்த மூணுக்குரிய ஸ்லைடும் வருது பாருங்கள், வந்துச்சு பார்த்தீங்களா. நீங்கள் இதை பார்த்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் எயித் கொஷின், 3+4/100+9/1000, இதுக்கு ஆன்சர் வந்து 3.049. அடுத்து நைன்த் சம் பார்த்திங்கன்னா 3/5, அதுக்கு ஆன்சரும். டென்த் சம் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 0.35 இஸ். இந்த 8, 9, 10 சம்முக்கு அடுத்த ஸ்லைடில் கீ வருது பாருங்கள், வந்துச்சு பார்த்தீங்கன்னா. இதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி எழுதி உங்களுடைய கிளாஸ் டீச்சருக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.